வெல்கம் டு மணக்கும் மதுரை இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற ரெசிபி கருப்பு உளுந்தங் கஞ்சி இந்த கருப்பு உளுந்தங் கஞ்சி பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்காக பாவம் பையன்களை ஒதுக்கி வச்சிடாதீங்க வளரும் குழந்தைங்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த கஞ்சியை குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுடைய எலும்புகளும் நரம்புகளும் நல்ல வலுவடையும் வாங்க இப்ப இந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுதான் கருப்பு முழு உளுந்தம் பருப்பு நாம இன்னைக்கு இதை யூஸ் பண்ணி தான் கஞ்சி செய்ய போறோம் கருப்பு உளுந்து உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ள உளுந்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா வெள்ள உளுந்த காட்டிலும் கருப்பு தான் சத்துக்கள் அதிகம் இன்னைக்கு நாம கஞ்சி அரை கப் கருப்பு உளுந்து எடுத்துக்க போறேன் இப்ப இந்த உளுந்த எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் சட்டியில வாசம் வர வரைக்கும் வருத்துக்கலாம் அடுப்புல அடி கனமான பாத்திரம் ஒண்ணு வச்சுக்கோங்க அதுல நாம எடுத்து வச்சிருக்கிற இந்த அரை கப் உளுந்தை சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது பொன்னிறமாக மாறும்போது நாம் இதை எடுத்துடலாம் கருப்பு உளுந்தில் அந்த கலர் சேஞ்ச் நம்ம பார்க்க முடியாது அதனால நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்து நல்லா வருபட்ட மனம் வந்துருச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம் நாம வறுத்தெடுத்த கருப்பு உளுந்த தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கிறேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஊரட்டும் இந்த கருப்பு உளுந்த கஞ்சி கருப்பட்டி சேர்த்து பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நாம செய்ய போற கஞ்சிக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம்ல இருந்து முந்நூறு கிராம் வரைக்கும் கருப்பட்டி தேவைப்படும் கருப்பட்டியை உடைக்கிறது நுணுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை அதனால நம்ம உளுந்து ஊற போற அதே நேரத்துக்கு கருப்பட்டியையும் தண்ணியில ஊற வச்சிடலாம் கருப்பட்டி அவ்வளவு லேசில் கரையாதுன்ற காரணத்துக்காக நான் கருப்பட்டியை சுடுதண்ணியில ஊற வைக்கிறேன் நாம் உளுந்தையும் கருப்பட்டியும் ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆச்சு இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு கப் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த உளுந்தங்கஞ்சியோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக நான் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல நெய்யில வறுத்து வச்சிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் பாதாம் பருப்பையும் நெய்யில வறுத்து வச்சிருக்கிறேன் பாதாம் பருப்புக்கு பதிலாக நீங்க முந்திரி பருப்பை கூட நெய்யில வறுத்து சேர்த்துக்கலாம் ஆனா இந்த தேங்காய் துருவலும் பாதாம் பருப்பும் ஆப்ஷனல் தான் நீங்க விரும்புனீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நல்ல ஊறுன இந்த கருப்பு உளுந்தை மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல நீர்க்க அரைச்சுக்கலாம் நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட அரை கப் உளுந்துக்கு ஏழு கப் தண்ணியை ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஊத்தி அடுப்புல வச்சிருக்கேன் இந்த தண்ணியில ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்ல சூடாகி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நாம அரைச்சு வச்சிருக்கிற உளுந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் ஆனா உளுந்த மாவு தண்ணியில் மிக்ஸ் ஆகாம மேலேயே மிதக்கும் அப்போ நாம இந்த மாதிரியான ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலக்கி விடணும் இப்போ நாம அரைச்சு வச்ச மாவை ஊத்திக்கிட்டே கிளறலாம் கையெடுக்காமல் கிளறணும் ஏன்னா டக்குன்னு அடிபிடிச்சிரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் பெரிய பாத்திரமா யூஸ் பண்ணுங்கள் சின்ன பாத்திரத்தில் செஞ்சால் பொங்கி கீழே வடிஞ்சிரும் இப்போது கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டியை நல்ல வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு கால் ஸ்பூன் பொடியும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஆனால் அடிப்பிடிக்க விட்றாம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நாம் நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு கிளாஸ் பால் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி இதுக்கு மேல நாம் நெய்யில வறுத்து வச்சிருக்கிற பாதாம் ஸ்லைசஸ தூவிக்கலாம் இந்த சத்தான கஞ்சியை இவ்வளோ சுவையா செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே நோ சொல்ல மாட்டாங்க அதனால இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ விரைவில் சந்திக்கலாம் பாய்